நான் உங்கள் மைத்லி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் புக்கின் கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருந்தேன். நான் அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் அந்த வீடியோ பாருங்கள். இன்னும் எக்ஸாமுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு 45 டேஸ் தான் இருக்குது. இந்த 45 டேஸை ரொம்பவும் வேல்யூபிளாக யூஸ் பண்ணுங்கள். டைமை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படித்து பார்த்தேன். அதில் நிறைய பேர் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, சயின்ஸ் டெஸ்ட் இருக்குது, சயின்ஸ் ரிவிஷன் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சயின்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருந்தீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்றது எனக்கு கமெண்ட் படித்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு போடுறேன். இதை பார்த்தீங்கன்னா புக் இன்டீரியர் கொஷின்ஸ் இதில் நான் உங்களுக்கு மேக்ஸிமமாக எடுத்திருக்கேன். மினிமமாக புக் பேக் கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் புக் பேக் கொஷின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. புக்கின் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குன்றது எனக்கு தெரிய வருது. ஸோ அதனால இப்போ நான் உங்களுக்கு எடுத்திருக்க கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் தான். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், ஆஃபெலி, குவார்டர்லி ரிவிஷன்ஸில் கூட கேட்காத கொஷின்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இப்போ நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஷின்ஸ் பப்ளிக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிகாஸ் பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸோ சயின்ஸை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கேட்பாங்க. கொஷின்ஸை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. நமக்கு இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அந்த கொஷினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் நம்ம அதை மறந்துடுவோம். அதனால கொஷினை நீங்கள் டூ டைம்ஸ் அல்லது 3 டைம்ஸ் நல்லா வாசிச்சு பாருங்கள். வாசிக்கும் போதே உங்களுக்கு அதுக்கு என்ன மீனிங்கையும் புரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஷினை ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் கூட உங்களால் எளிமையாக அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நான் கொடுத்துருக்க கொஷின் பேப்பரை உங்களுக்கு பார்த்த உடனே இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் நான் டெலகிராம் லிங்க்கில் கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரை பார்த்ததும் எத்தனை பேருக்கு இதில் எவ்வளோ கொஷின்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு எத்தனை கொஷின் தெரியலை அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். சில பேருக்கு இது புக்கில் எங்கே இருக்குது இந்த கொஷின், எந்த பேஜ் நம்பரில் இருக்குது இந்த கொஷின் அப்படின்னும் தெரியலனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் சயின்ஸை எல்லாமே ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரை பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி இந்த கொஷின் பேப்பரை வச்சு நீங்களாகவே உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுங்கள். 3 hours நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறமா நீங்களாகவே உங்களோட பேப்பரை எவாலுவேட் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த 50 கொஷின்ஸில் உங்களால் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடிஞ்சுது, எவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேலஞ்சு நம்மளுக்குள்ளவே நம்ம நிறைய வச்சுக்கும் போது பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ரொம்பவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான சேலஞ்ச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரை வச்சு ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் நீங்கள் உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறமா டிஸ்கஷன் டைம்னு வைங்க. அந்த டிஸ்கஷன் டைமில் எத்தனை பேருக்கு எத்தனை ஆன்சர் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு ஒரு 10 கொஷின் தெரிஞ்சிருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கொஷின்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். இதில் புக்கின் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆன்சர் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 பேர் சேர்ந்து உட்காந்து இந்த பேப்பர் பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தர் 10 கொஷின்ஸ் நீங்கள் சேலஞ்சாக எடுத்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் ஈஸியாக இதை நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு நீங்களே உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேடுற டைம் கொஞ்சம் மிச்சமாகும். பிகாஸ் ஒரு கொஷின்ஸுமே உங்களுக்கு ரொம்ப புக் இன்டீரியரில் இருக்கும் போது சில டைம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அது எந்த லெசன் இருக்குது, எந்த லெசன்லேருந்து வந்திருக்கு இந்த கொஷின்னு சொல்லிட்டு தெரியாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு ஏதாவது சப்ஜெக்டில் உங்களுக்கு வேணும், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Thank you friends. All the best for your examination. Have a nice day. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.